ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா உப்பு கரை டைல்ஸ் மேலே இருக்குது அழுக்கு விட கரை எப்படி போகிறது ஒரே ஒரு பொருளை வச்சு சுலபமாக கையே வலிக்காமல் ஈஸியாக எப்படி வாஷ் பண்ணுறதா தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் லைஃப் ப்ரூஃப் பாருங்கள் இது வந்து நம்ம சாமான் வாஷ் பண்ணி வச்சோன்னா கீழே அப்படியே உப்பு கரை படியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப நாளாக அதாவது ரொம்ப மாதமாக வாஷ் பண்ணாமல் நான் வச்சுருந்தேன் இது காமிக்கிறதுக்காகவே இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் போகாது பட் இந்த இது எந்த ப்ரமோஷன் ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை இது இது நான் யூஸ் பண்ண நல்லா ரிசல்ட்ஸ் இருந்துச்சு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அதுக்காக தான் இதை காமிக்கிறேன் மற்றபடி எந்த ப்ரொமோஷனும் இதில் நான் பண்ணலை இந்த ஹீரோ டூன் டைல்ஸ் கிளீனர் பார்த்திங்கன்னா எல்லா அந்த ஹார்ட்வேர் கடையிலுமே கிடைக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் போட்டிருக்கோம் நம்மளுக்கு செவன்ட்டி ருபீஸ்க்கு கொடுப்பாங்க இதை நான் வந்து ஜஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஜஸ்ட்டு தடவி விட்டுருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து கை வலிக்க தேய்க்கணும் ரொம்ப அழுத்து தேய்க்கணும் எந்த அவசியமே இல்லை இந்த மாதிரி டூத் ப்ரஷ் இருந்தாலும் ஓகே இல்லை கொஞ்சம் பெரிய ப்ரஷ் இருந்தாலும் ஓகே பெயிண்ட் ப்ரஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தடவி தவிட்ருங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பாட்டுற மாதிரி தடவிக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஷிங்க் கழுவுற ப்ரெஷ்ஷ் இருந்தாலும் ஓகே இது மாதிரி நான் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ இதை நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்டே விட்டுற போகிறேன் ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது தானாகவே அதில் இருக்க அந்த உப்பு கரை எல்லாமே போயிட்டுருக்கும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் இதில் என்ன பண்ணுறேன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கிறேன் டைல்யூட் பண்ணணும் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே நெடியெலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கை க்ளவு கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம் நான் வந்து க்ளவுஸ் போடல பட் லைட்டாக எதுனா ஒரு ட்ராப் பட்டுச்சுனாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் எரிச்சல் இருந்துச்சு பட் நான் தண்ணியில் வாஷ் பண்ணே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே இருக்கிறதுலாம் போயிடுச்சு ஏன்னா இது ரொம்ப மாதமாக இருந்ததுனால ஒரே வாஷில் போகல நான் அகேன் பார்த்தீங்கன்னா இது காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு தான் இருந்துச்சு இப்போ இப்படி இருக்குது நம்ம அகைன் இதுக்கு மேலே மறுபடியும் அந்த லிக்விட் எடுத்து அதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ நான் அகைன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி போடுறப்பயே பாருங்கள் சூப்பராக போயிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள் டைல்யூட்டாக ஏன்னால் நம்ம வந்து சில பேர் கேட்கல இந்த ஷிங்க் எதுவும் ஆகாதா அது ஸ்டீல் ஷிங்க் ஆச்சு எதனா படும் ஒரு மாதிரி ஆகுமா பட்டா அப்படின்னு கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் இதை வந்து அதில் ஷிங்கில் விடும் அதனால் ஷிங்க் எதுவுமே ஆகாது கலரும் எதுவும் சேஞ்ச் ஆகலை நான் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வாஷ் மெஷின் க்ளீன் பண்ண வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுவுமே கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்க கிச்சன் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காம இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோ சொல்லுங்க உடனே கிடைக்கும் கிடைக்கும்